எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. ஏபிபியின் தமிழ் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் அதிகம் வந்து பயன்படுத்துகிற வார்த்தை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுடிசத்தை ஒழிக்கிறதுக்காக காவல்துறையினர் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகள் தான். அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா, ரவுடிகளை ஒழிப்பதற்கு காவல்துறை சார்பில் வந்து தனி கவனம் செலுத்தப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னமாக செங்கல்பட்டு பகுதியில் நடந்த இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக 2 என்கவுண்டர்கள் வந்து நடைபெற்றிருக்கு. இந்த என்கவுண்டர் நடந்ததுக்கு பிறகு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்துடைய காவல்துறை வட்டாரங்களும் சரி, ரவுடிகள் மற்றும் பொதுமக்களிடையே வந்து ஒரு பரபரப்பு தொற்றியிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுடிகள் பலரும் வந்து தலைமறை வாக்கிட்டு வராங்க. இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தொடர்ந்து வந்து தொழிற்சாலைகளில் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைகளை வந்து களையெடுக்கிறதுக்காக டிஐஜி சத்யபிரியா தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா, ஹெச்ஆர்களை, அந்தந்த கம்பெனிஸோட ஹெச்ஆர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி டைரெக்டாக வந்து நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட தெரிவிக்கலாம், இல்லை என்னிடம் தெரிவிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் நிச்சயமாக வந்து இப்போ சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்க ஏடிஎஸ்பி வெள்ளதுரை அவர்கள்ட்டையும் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பிறகு சில நிறுவனங்கள் வந்து சம்பந்தப்பட்ட ரவுடிகள் மேலே புகார் கொடுத்ததாகவும் வந்து தெரிகிறது. இந்த நிலையில் இந்த இடத்துல மிகவும் பிரபலமான ரவுடியாக இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா, படப்பை குணா அவர்கள். அந்த படப்பை குணா வந்து பார்த்திங்கன்னா, பல கொலை வழக்குகள் அவர் மேலே இருக்குது. குறிப்பாக 8 கொலை வழக்குகள், 10க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 42 வழக்குகள் அவர் மேலே நிலுவையில் இருக்குது. பல வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் அன்னப்பன், அதாவது மதுரமங்கலத்தை சேர்ந்த அன்னப்பனுடைய பெண் ரூபாவதி அப்படின்றவங்க தன்னுடைய நிலத்தை அபகரிக்க முயற்சிதான் வந்து ஒரு புகாரை வந்து சுங்காச்சத்திரம் காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் அந்த வழக்கை பதிவு செய்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி படப்பை குணா வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்கிறார். அதனை தொடர்ந்து அவர் தொடர்ந்து சிறையில் இருக்கார். இதுக்கிடையில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய வார்டு கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு அவருடைய மனைவி எல்லம்மாள் அவர்கள் வந்து வெற்றி பெற்ற பிறகு ஸ்ரீபெரும்புத்தூருடைய ஒன்றிய சேர்மன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கைப்பற்றுறதுக்கு வந்து முயற்சி செய்கிறாங்க. சுயேட்சையாக இருந்தாலும் அவர்களுக்கு கட்சி சார்பாக பிற கட்சிகளிலும் வாக்குகள் விழுது. ஆனால் திமுக வேட்பாளருக்கும் அவருக்கும் சரிசமமான வாக்கு விழுந்ததுக்கு பிறகு குலுக்கல் முறையில் வந்து திமுக வேட்பாளர் வந்து வெற்றி பெறார். இதற்காக முக்கியமான வேலைகளை செஞ்சு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, போந்தூர் சிவா என்பவர் தான் இந்த தேர்தலில் அவங்க வந்து சேர்மன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செஞ்சுருந்தாங்க. ஆனால் கடைசியில் அந்த சேர்மன் ஆக முடியாமல் தோல்வியை சந்திக்கிறாங்க. இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து இந்த வழக்கானது சூறு பிடிக்குது. அதுக்கு குறிப்பாக முக்கிய காரணம் என்னென்னா, நீண்ட நாளாகவே சிறையில் இருந்த படப்பை குணா அவர்களை வந்து வெளியே கொண்டு வருவதற்காக ரூபாவதியை வந்து நாங்கள் மிரட்டி அந்த கேஸை வாபஸ் வாங்க வைத்ததாக வந்து மீண்டும் டிசம்பர் மாதத்தில் வந்து அவங்க ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. இந்த வழக்கு தொடர்பாக வந்து எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படுது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது. அதில் காவலர்களுடைய பெயரும் அடிபடுது. அதாவது குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா, வெங்கடேசன், அப்பு என்கிற சதீஷ், அது இல்லாமல் அதே பகுதியை சேர்ந்த 2 நபர்களுடைய பெயரும் வந்து இந்த வழக்கு தொடர்பாக எஃப்ஐஆர் போடுறாங்க. இதனை அடுத்து அந்த ஆயுதப்படை, சென்னை ஆயுதப்படை காவலரை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் வந்து கடந்த வருடம், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி வந்து கைது செய்யப்படுறாங்க 2020 ரவுண்டில். அதனைத் தொடர்ந்து அவர் சிறையில் அனுப்பப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் வந்து அந்த காவலர் இருந்துகிட்டு வராங்க. இதே வழக்கில் படப்பை குணா அவர்களும் வந்து தேடும் குற்றவாளியாக இருக்காங்க. இதனை அடுத்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா போந்தூர் சிவா என்பவரை வந்து தேடுறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்த படப்பை குணாவும் போந்தூர் சிவாவும் சேர்ந்து மன்னூர் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடை நடத்திட்டு வர ஒரு திருட்டை வந்து மிரட்டி 20,000 ரூபாய் பணம் பறித்ததாகவும், மாதம் மாதம் 50,000 ரூபாய் மாமூல் கொடுக்க வேண்டும், அப்படி மாதம் மாதம் 50,000 மாமூல் கொடுக்கலை அப்படின்னா அவங்க உன்னை வந்து வெட்டி விடுவேன் அப்படின்னு மிரட்டியதாகவும் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கின் அடிப்படையில் போந்தூர் சிவாவை கைது செய்கிறாங்க. அவருடைய அண்ணனான போந்தூர் சேட்டும் வந்து இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரையும் வந்து கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. அதிலையும் படப்பை குணா வந்து தலைமறைவு குற்றவாளியாக இருந்துட்டு வரார். இந்த நிலையில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சாம்ராஜ்யத்தை
நெருக்கிட்டே வராங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி, அதாவது போந்தூர் சிவாவுக்கு வந்து சொந்தக்காராக இருக்கிற விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி தென்னரசு என்பவர் மீதும் ஒரு வழக்கு இருக்குது. உதவி ஆய்வாளர் விஜயகாந்த் என்பவரை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்ததாக சொல்லி அவர் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. படப்பை குணா அவர்களுடைய மைத்துனர் வந்து திருநாக்கரசு இருவரும் வந்து கைது செய்யப்பட்டு அதன் பிறகு நீதிமன்ற ஜாமீனில் விடுவிக்கப்படுறாங்க. தொடர்ந்து சாம்ராஜ்யங்கள் வந்து சுருக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா படப்பை குணா அவர்களை விரைவில் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா காவலர்கள் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. தொடர்ந்து நேற்றிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் வந்து படைப்பை குணா அவர்களுடைய மனைவி இணைய போவதாகவும் அவரை வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சிருக்கிறாகவும் வந்து பார்த்திங்கன்னா தகவல் வேகமாக பரவியது. இந்த புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளத்தில் பரவிட்டிருந்த அதே நிலையில் இன்று அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு விசாரணைக்காக சுங்காச்சத்திரம் காவல் நிலையத்திற்கு தனிப்படை காவல்துறையினர் வந்து படைப்பை குணாவின் மனைவியான எல்லம்மாவை கைது செஞ்சுட்டு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களிடம் வந்து 6-7 மணி நேரத்திற்கு மேலாக வந்து விசாரணை நடைபெற்ற பிறகு அவரை திருப்பி அனுப்பியிருக்காங்க. அவருடன் இணைந்து ஒரு 3 நபர்களை கைது செய்திருக்காங்க. அந்த 3 நபர்களிலும் தற்பொழுது வந்து விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. இப்போ படைப்பை குணா அவர்கள் சென்னை புறநகர் பகுதியில் ஒரு இடத்துல வந்து பதுங்கியிருப்பதாகவும் அவரை வந்து விரைவில் வந்து காவல்துறை நெருங்கிவிட்டு அவருடைய எந்தெந்த வழக்குகளை அவரை கைது செய்யணுமோ அனைத்து வழக்குகளும் கைது செய்யப்படும் அப்படின்னு காவலர்கள் வந்து உறுதியளிச்சிருக்காங்க. படப்பை குணா சென்னை புறநகர் பகுதியில் பதுங்கியிருப்பதாகவும் விரைவில் காவல்துறையினர் அவரை கைது செய்வதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள்.